ஒருவேளை இவர் சொன்னதை அமைச்சரவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் ராஜினாமா பண்ணுறேன், போராட போகிறேன்னு சொல்கிறது கரெக்டு. ஆனால் பிரச்சனைகளுக்காக போராடுறவங்களையெல்லாம் இவங்க வந்து 13ஆம் ஆண்டு சொல்லப்பட்டிருக்கு, இப்போ 20ஆம் ஆண்டில் இருக்கும். இந்த 7 ஆண்டு காலத்தில் ஒரு முறையாவது மதுரை தூத்துக்குடி தொழில் வழிச்சாலை என்பது குறித்து எப்போதாவது பேசியிருக்கிறாரா? அதற்கு பட்ஜெட்டில், அதுக்கு பின்னால் வந்த ஏதாவது ஒரு பட்ஜெட்டில் ஒரு நயா பைசாவது ஒதுக்கியிருக்காங்களான்னு சொல்லணும்ல. மதுரையில் நீங்கள் வந்து ஏராளமான சுற்றுலாத்தலங்கள், மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, அழகர் கோயில் இருக்குது, இப்படி இதையெல்லாம் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு 90 கோடின்னு சொன்னாங்களே, அந்த 90 கோடியில் ஏதாவது செலவழிச்சிருக்காங்களா? புதிதாக பல பகுதிகள் மதுரை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டது. அந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு வர குடிநீர் திட்டம் எதுவும் இல்லை. குழாய் பதிச்ச தண்ணீர் கொடுக்குற ஏற்பாடும் கிடையாது, பாதாள சாக்கடையும் கிடையாது. இந்த காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக இது குறித்து போராடி வந்திருக்கிறது. எங்கேயாவது அதை பற்றி பேசியிருக்காரா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய முதலீடு மற்றும் உற்பத்தி மண்டலம் அமைக்கும் திட்டத்திற்கான கொள்கை அளவிலான ஒப்புதல் மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்டு உற்பத்தி மண்டலம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, எங்கேயாவது இருக்கா? அன்புமிக்க நண்பர்களே, வணக்கம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் தமிழகத்தினுடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் மாண்புமிகு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூட நான் தயார், எனக்கு பதவி முக்கியமல்ல, தென் தமிழகத்தின் வளர்ச்சி தான் முக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவர் இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு தேர்தலுக்காக செய்யப்படுகிற பிரச்சாரம் என்பதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. காரணம் என்னன்னா, ஒருவேளை இவர் சொன்னதை அமைச்சரவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் ராஜினாமா பண்ணுறேன், போராட போகிறேன்னு சொல்கிறது கரெக்டு. ஆனால் பிரச்சனைகளுக்காக போராடுறவங்களையெல்லாம் இவங்க வந்து இது போராடக்கூடாது, போராட்டத்துக்கு அனுமதியே கிடையாதுன்னு சொல்கிறவங்க தான் இவங்க. எனவே இவர் யாரை எதிர்த்து, யார் இந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானது. அதை விட முக்கியமானது என்னென்னா, தென் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு திறவுகோல், அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தென் தமிழகத்துக்கு கொண்டு வரும் என்று சொல்லப்பட்ட சேது சமுத்திர திட்டத்தை இவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதாவும் அதை எதிர்த்தார்கள். நம்பிக்கையின் அடிப்படையில் அதை அனுமதிக்க முடியாது என்று எதிர்த்தார்கள். அது ஊற்றி மூடப்பட்டது. இதன் காரணமாக நமக்கு கிடைக்கவிருந்த, தென் தமிழகத்துக்கும் இந்திய நாட்டிற்கும் கிடைக்கவிருந்த பல்வேறு விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் பறிபோனது என்பது ஒரு அம்சம். ரெண்டாவதாக, 2013-14ஆம் ஆண்டில் என்ன சொல்லியிருந்தாங்க இவங்க பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார், மதுரை தூத்துக்குடி தொழில் வழிச்சாலை அமைக்கப் போகிறோம், அதன் மூலமாக 1,90,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக வரும், அரசாங்கம் ஒரு 35,000 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணோம், இதன் மூலமாக இந்த மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையே மட்டும் இல்லாமல் இதோடு சேர்ந்து மதுரை சிவகங்கை, மதுரை ராமநாதபுரம், மதுரை திருநெல்வேலி என்று பெரிய ஒரு கனவு கோட்டையை இவர்கள் உருவாக்கினார்கள். அமைச்சருக்கு நிச்சயமாக ஞாபகத்தில் இருக்கும், இல்லைனாலும் நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். 19/12/2014 GOMS 245, இந்த ஜிஓவில் அவங்க எதையெல்லாம் பேசுகிறாங்க? 23ஆம் தேதி 2014ஆம் ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அதனுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, இந்த திட்டங்களை எல்லாம் விரைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. நீங்கள் இதுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 5,000 ஹெக்டேர், ஏறத்தாழ 12,500 ஏக்கர், அதே போல் மதுரை மாவட்டத்தில் ஒரு 12,500 ஏக்கர் நாங்கள் நிலம் கையகப்படுத்த போகிறோம், அதுக்கு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப் போகிறோம், இதற்காக வருகிற அப்ரூவல் எல்லாம் நாங்கள் வேக வேகமாக பண்ண போகிறோம், இதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக ஒரு 34,900 கோடியில் அரசாங்கம் செலவழிக்கப் போகுது, 1,90,000 கோடி ரூபாய் முதலீடுகள் வரப்போகுது, பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகுது என்று பேசியிருந்தாங்க. அமைச்சர் கடந்த 9 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு முறை
ஏதாவது ஒரு முறை, அதுக்கு முன்னால் விட்டுருங்க, 9 ஆண்டுன்னு கூட வச்சுக்க வேண்டாம், 13ஆம் ஆண்டு சொல்லப்பட்டிருக்கு, இப்போ 20ஆம் ஆண்டில் இருக்கும். இந்த 7 ஆண்டு காலத்தில் ஒரு முறையாவது மதுரை தூத்துக்குடி தொழில் வழிச்சாலை என்பது குறித்து எப்போதாவது பேசியிருக்கிறாரா? அதற்கு பட்ஜெட்டில், அதுக்கு பின்னால் வந்த ஏதாவது ஒரு பட்ஜெட்டில் ஒரு நயா பைசாவது ஒதுக்கியிருக்காங்களான்னு சொல்லணும்ல. அப்போ அது எதுவும் செய்யாமல் இப்போ புதுசாக திடீரென்று ஒரு திட்டத்தை உருவாக்க போகிறது மாதிரி வானத்துக்கும் பூமிக்குமாக குதிப்பது என்பது யாரை ஏமாற்றுவதற்காக? அமைச்சர் அதை தெளிவாக சொல்லணும். அதே போல் இன்னொன்று சொல்லியிருக்கார், அதே திட்டத்தில் சொல்லியிருக்காங்க, மதுரைக்கு மட்டும் சுற்றுலா கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 90 கோடி ரூபா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு. இவர் மதுரைக்காரர் தானே, நீங்கள் திருப்பரங்குன்றம் இருக்குது, மதுரையில் நீங்கள் வந்து ஏராளமான சுற்றுலாத்தலங்கள், மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, அழகர் கோயில் இருக்குது, இப்படி இதையெல்லாம் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு 90 கோடின்னு சொன்னாங்களே, அந்த 90 கோடியில் ஏதாவது செலவழிச்சிருக்காங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற போது இப்போ இதை சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் இது எல்லாத்துக்குள்ளேயும் கூட போகலை, ஒன்றே ஒன்று அமைச்சருக்கு தெரியும், அங்கே இருக்க அமைச்சர் செல்லூர் ராஜுக்கும் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும், மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. புதிதாக பல பகுதிகள் மதுரை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டது. அந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு வர குடிநீர் திட்டம் எதுவும் இல்லை, குழாய் பதிச்சு தண்ணீர் கொடுக்குற ஏற்பாடும் கிடையாது, பாதாள சாக்கடையும் கிடையாது. இந்த காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக இது குறித்து போராடி வந்திருக்கிறது, எங்கேயாவது அதை பற்றி பேசியிருக்காரா? இல்லையே. இன்னும் ஒன்று, 2016ஆம் ஆண்டு அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சில விஷயங்கள் இருக்குது, நான் அது எல்லாத்தையும் வாசிக்கலை, ஏன்னா எல்லோரும் மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தானே அவங்க இருக்காங்க. ஆனால் நான் சில விஷயங்களை வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் தூத்துக்குடி, வேலூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் தொழில்துறை உற்பத்தி மண்டலங்களை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று சொல்லியிருக்காங்க. எனக்கு வேலூரும் கிருஷ்ணகிரியும் தெரியல, தூத்துக்குடியில் எங்கே தொழில்துறை உற்பத்தி மண்டலங்களை நீங்கள் உருவாக்குவதற்கான ஒரு செங்கலை எடுத்து நட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் தொழில் பூங்காக்கள் அமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது 2016 சொன்னது, 17, 18, 19, 20 இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அதுக்காக எதையாவது பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய முதலீடு மற்றும் உற்பத்தி மண்டலம் அமைக்கும் திட்டத்திற்கான கொள்கை அளவிலான ஒப்புதல் மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்டு உற்பத்தி மண்டலம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, எங்கேயாவது இருக்கா? நீங்கள் தான் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வெவ்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க, நான் அதுக்குள்ளேலாம் போகலை. கடைசி ரெண்டு விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிற அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய 44, 45 இந்த ரெண்டை மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, கள்ளத்தனமாக அந்த தேர்தல் அறிக்கை, கள்ளத்தனமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்தது தொடர்பான வழக்குகள் விரைந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குவோம், இந்த தொழிலை திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்களாக ஒன்றும் விசாரிக்கலை, உயர்நீதிமன்றம் சகாயம் தலைமையில் ஒரு குழு அமைச்சது, 1,07,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமா இழப்பு ஏற்பட்டிருக்கு, வசூல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கு வர நீங்கள் அமைச்சரவை அதை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா, வெளியே விட்டுருக்கீங்களா, இல்லை நீங்கள் அரச நீதிமன்றத்தில் இதன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அதை கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? பாண்டு வெளியிட்டு நீங்கள் 37,500 கோடி ரூபாய் இப்போ கடன் வாங்கியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் மக்கள் தானே பதில் சொல்லணும். ஏன் இதை டேமின் எடுத்து நடத்துறதுக்கான எந்த முயற்சிகளையாவது இந்த அரசாங்கம் எடுத்ததா? அப்படி இருந்திருந்தால் மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதி மக்களுக்கு, கிரானைட் வெடி தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு திரும்ப வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கும்ல, அதை ஏதாவது செஞ்சிங்களா? அடுத்து ஒன்று கூட சொல்லியிருக்கீங்க, தாது மணல் கொள்ளை வந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இது அரசே இந்த வேலையை செய்யும்னு சொன்னீங்க. இப்போ தாது மணல் எடுக்கிறது எங்கே நடந்தது? நெல்லையில் நடந்தது, தூத்துக்குடியில் நடந்தது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது, தடுத்து நிறுத்திட்டீங்க, கரெக்டு. ஆனால் இந்த காலத்தில் அது அரசாங்கம் எடுத்து விற்பனை செய்திருந்தால் பல 10,000 கோடி ரூபாய் லாபத்தை, வருமானத்தை மாநில அரசு பெற்றிருக்குமா இல்லையா? அதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குமா இல்லையா? இப்படி உங்கள் கையில் இருக்கிற எதையுமே இந்த காலத்தில், 9 ஆண்டு காலத்தில் செய்யாமல் விட்டுவிட்டு
திடீரென்று அந்தரத்தில் ஆகாயத்திலிருந்து குதித்தவர் போல நான் தென் தமிழகத்தை நான் வளர்க்கப் போகிறேன், அதுக்காக நான் ராஜினாமா செய்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் என்று சொல்லுவது நிச்சயமாக மக்களை அவங்களுக்கு விவரமே தெரியாது அல்லது எல்லாத்தையும் மறந்திருப்பாங்க என்பதிலிருந்து சொல்லுகிற அரசியல் லாபத்துக்காக சொல்லுகிற வார்த்தையை தவிர உண்மையிலே உங்களுக்கு அதன் மீது அக்கறை இருந்தால் இதன் மீது இதுவரையிலும் நீங்கள் எடுத்து வைத்த ஒரு சிறு அடியையாவது மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.